இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். நீர் நல்லவர் ஆண்டவரே. என்னுடைய பாரங்கள் எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்தீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஆண்டவர் நினைச்சு அவர் செய்த நன்மைகளை நினைச்சு என் தேவையெல்லாம் அறிந்து நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வாயை விட்டு உமக்கு சொல்றதுக்கு முன்னாடியே எத்தனையோ தடவை என் தேவையை சந்திச்சீங்க. நினைக்காத நேரத்தில், நினைக்காத மனிதர்கள் மூலமா, நினைக்காத விதங்களில கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்தாரு. வியாதி நேரத்தில் மருத்துவராக வந்தீங்க, துக்க வேளையில் ஆறுதலாக வந்தீங்க, எல்லா நேரத்திலும் எல்லாமா இருந்தீங்க ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்ய என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் பிரசன்னத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எந்த பாவ பாரமெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் குருசில் மாறித்த எந்த இயேசு நல்ல தேவைகள் அறிந்து இன் வாசல்களை திறந்து எல்லாம் நீரைவா எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவரே. வேண்டிக்கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் செய்பவரே, மனபாரத்தின் நேரத்தில் மனவேதனையின் வேளையில் மனம் இயேசு நல்லவரே. Worship you, Father. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்கவே நல்லவரே, கொடும் வெயில் தனில் நீரல்லவரே,
சிலுவை மீதிலே காணுதே இம்மன்பிதே சென்று சொல்லுவோமா மாறிடா பாடுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு உள்ளத்தையும் உம்முடைய அன்பு நிரப்புவதற்காக நன்றி Holy Spirit and anbirkaga karangalai tatti aandavarku nandri solvom Praise the Lord kathura nama magimai paduvadaga nam thodandu kerselle aandavaragi Yesu Christu seidha arpuda adayalangalai kurithu nam dhyanithu varugrom indha naalla kuda perumbaadulla sthriyai devan eppadi sugapaduthinar endru solli Mark 5th adhigaram 24th vasanam mudal 34th vasanam varaikkum nama vaasikka ketpom அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அந்த ஸ்திரீ தேவனை முழுமையாய் விசுவாசித்து அந்த இடத்துல விசுவாசத்தின் மூலமாக அற்புதத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவருடைய சூழ்நிலையை குறித்து முதலாவது நாம் தியானிக்கப் போகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் இருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது மார்க்கு 5th அதிகாரம் 25th வசனத்தை மீண்டுமாய் நம்ம வாசிக்க கேட்போம். இப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்படுகிற காரியம், அவள் 12 வருடமாய் அந்த வியாதியினால் அவள் கஷ்டப்பட்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த பாடு அவளுக்கு 12 வருஷமாக இருந்ததாம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வருடக்கணக்காக இருக்கிற அந்த வியாதிகள், வலிகள் வேதனைப்படுத்துகிறதை நாம் பார்க்குறோம். ஒரு நாள் வலி அப்படின்னாலே நம்மளால் சில நேரத்துக்கு தாங்க முடியலை. இல்லை ஒரு வாரம், ஒரு மாதம் அப்படின்னா கூட
அதை நம்ம யோசித்து பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஆனால் 12 வருடமாய் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த வேதனையோடு, அந்த கஷ்டத்தோடு, ஒரு பிரச்சனையோட, ஒரு வியாதியோட அவள் போராடி கொண்டே இருந்தாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட வருஷங்களாய் சுகத்துக்காக நம்ம காத்து கொண்டு இருந்திருக்கலாம். தேவன் நம்மை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் நம்ம வாசிக்க கேட்டோம், இந்த 12 வருடமாய் வேதனையாக இருந்த ஸ்திரீயை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார். இது ஒரு நல்ல செய்தியாக நமக்கு இருக்கிறது. எத்தனை வருஷமாக நம்ம வியாதிப்பட்டு இருக்கிறோம், இல்லை இந்த வேதனையில் இருக்கிறோம், அது முக்கியமல்ல. அதோட வல்லமையுள்ளது தேவனுடைய மகத்துவமான சுகமளிக்கும் வல்லமையாய் இருக்கிறது. ஆகையால் வருடங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை பார்க்கிலும் வல்லமையான தேவனுடைய வார்த்தை நம்மை சுகப்படுத்த கூடும். தேவன் இந்த நாளில் உங்களை சுகப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய கஷ்டம் இவ்வளோ வருஷம், என்னுடைய பாடு இவ்வளோ வருஷம், இப்படி நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அது எத்தனை வருஷ பாடாக இருந்தாலும், எத்தனை வருஷ பலவீனமாக இருந்தாலும், எத்தனை வருஷ வியாதியாக இருந்தாலும், எத்தனை வருஷமாய் நீங்கள் நெருக்கப்பட்டு அந்த சூழ்நிலையினால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்களானாலும், வலியினால் தாங்க முடியாத தவித்து கொண்டு நீங்கள் இருப்பீர்களானாலும், தேவன் உங்களை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பரிகாரியாகிய தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன். இன்னைக்கு நமக்கு வேண்டியது அந்த ஸ்திரீயை போல ஒரு விசுவாசம். அவர் என்னை சுகப்படுத்துவார், அவர் நிச்சயமாக என்னை விடுவிப்பார், இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் என்னை மீட்டு எடுப்பார் என்கின்ற நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாய் தேவன் உங்களை விடுவிப்பார். இந்த நேரத்தில் அப்படியாக காத்திருப்பீர்கள் என்றால், எனக்கு என்னைக்கு ஒரு விடுதலை, எனக்கு என்னைக்கு ஒரு சுகம், எனக்கு என்னைக்கு ஒரு மீட்பு உண்டாகும் என்று காத்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கே இரட்சணியின் நாள், இன்றைக்கே தேவன் உங்களை விடுவிக்கிற நாள், இன்றைக்கே தேவன் உங்களை சுகப்படுத்துகிற நாளாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தில் எழும்பி செயல்படும் போது அந்த சுகத்தை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Mark 5:26 நம்ம வாசிக்க கேட்போம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம், அவள் அநேக டாக்டர்ஸை போய் அவள் சந்தித்தாள், ஆனாலும் அவளுக்கு அங்கே சுகம் உண்டாகவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய ஃபேமிலி டாக்டரை பார்க்குறோம், அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறோம், அப்புறம் இந்த ஊரில் நல்ல டாக்டர் இருக்காங்களா, இந்த வைத்தியம் பண்ணுறாங்களாம், அந்த வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கிறோம், கடந்து செல்லுகிறோம், அதற்காக அநேக பிரயாசங்களை எடுக்கிறோம். ஸோ அப்படியாக தான் இந்த ஸ்திரீயும் அவள் என்ன செய்தாலாம், அநேகரை போய் சந்தித்தாள், அநேக மருத்துவமனைகளுக்கு போனாள், அநேக மருத்துவர்களை பார்த்தாள். ஆனால் அந்த இடத்துல அவளுடைய வியாதி என்ன ஆகவில்லையா, சுகமடையவில்லை, கொஞ்சம் கூட அதிலிருந்து விடுதலையை அவள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்குறோம். மாறாக அது இன்னும் வேதனை அதிகரித்து கொண்டு தான் போனதே தவிர, அவள் எவ்வளவு பிரயாசம் எடுத்தாலும், எத்தனை டாக்டர்ஸை போய் பார்த்தாலும், எத்தனை மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும், அவள் அந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நாம் கூட எத்தனையோ இடங்களுக்கு நம்ம கடந்து போயிருக்கலாம், எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துருக்கலாம், எத்தனையோ டெஸ்ட்ஸை நம்ம எடுத்துருக்கலாம், அவர்கள் கொடுக்குற மாத்திரைகளை, மருந்துகளை, அவங்களுடைய சிகிச்சைகளை, ஊசிகளை நம்ம போட்டிருந்துருக்கலாம். ஆனாலும் இந்த சரீரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை இருக்கும் என்றால், தேவன் உங்களுடைய இருதயத்தின் வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். எவ்வளோ ஒரு நொறுக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை விடுதலை செய்ய விரும்புகிறார். டாக்டர்ஸ் என்னை கைவிட்டுட்டாங்க, டாக்டர்ஸ் எத்தனை டாக்டர்ஸை பார்த்து எத்தனை மருந்து நான் சாப்பிட்டுட்டேன், இனி என்ன செய்யணும் எனக்கு தெரியலை, எப்படி எனக்கு விடுதலை எனக்கு தெரியல, இந்த வியாதி என்னை பாடுபடுத்துகிறது, இந்த வியாதி என்னை வேதனைப்படுத்துகிறது, இது என்னை நெருக்குகிறது, என்னுடைய மனதை மடிவாக்குகிறது, என்னுடைய வாழ்க்கையை இது அழித்து போடுகிறது என்று சொல்லி வேதனையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக காத்திருக்கிறார். இந்த நாளில் அந்த நற்செய்தி உங்கள் செவிகளில் விழுந்து கொண்டு இருக்கிறது. அவர் உங்களை விடுவிக்கிறார். இப்படிப்பட்ட
டாக்டர்ஸால் என்ன என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இல்லை இந்த வியாதிக்கு தீர்வே கிடையாதுன்னு அப்படின்னு டாக்டர் சொல்லலாம். டாக்டர்ஸால் இது என்ன வியாதினே அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாததுனால உங்களை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பலவிதமான மருந்து மாத்திரைகளை கொடுத்து அவங்க அப்படியாக உங்களுக்கு சுகத்தை எப்படியாவது பெற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பலவிதமான முறைகளை கையாளலாம். ஆனால் அந்த வேதனை அது மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த இடத்துல ஒரு பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை, டாக்டர்ஸுடைய அறிவு அவங்களுடைய படிப்பு உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை, அவர்கள் சில நேரங்களில் உங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி காரியங்களுக்கு என்ன செஞ்சால் ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அவங்க வைத்து காரியங்களை செய்யும்போது அது உங்களுடைய சரீரத்துக்கு உண்டாகும் வேதனையை அது மிகவும் அதிகமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சுகம் பெற்றுக்கொள்ள முடியாத பொழுது மனதளவில் நீங்கள் பாதிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார், உங்களுடைய வேதனையை பார்க்கிறார், உங்களுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார். அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் அந்த ஸ்திரீயை தேவன் விடுவித்தவர் இந்த நாளில் உங்களையும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதே வசனத்தை மீண்டும் நம்ம திரும்ப வாசிக்கலாம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அங்கே நம்ம பார்க்கிற காரியம், அவள் அப்படியாக அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் எடுத்த பிரயாசத்தின் மூலமாக தனக்கு உண்டான ஆஸ்தி எல்லாவற்றையும் அவள் இழந்து போனாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அவள் ஆஸ்தி உடையவளாக இருந்திருக்கிறாள், நல்ல செல்வாக்குடையவளாக இருந்திருக்கிறாள், அவளிடத்துல பொருளாதார ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த மருத்துவ செலவுக்கு என்று சொல்லி அவள் செலவழித்து அந்த இடத்துல அவள் அந்த செலவின் நிமித்தமாக எல்லாவற்றையும் அவள் இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். அப்போ பொருளாதாரத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை இந்த வியாதியின் நிமித்தமாக அவள் எல்லாவற்றையும் விற்று அதை இதற்காக செலவழித்தபடினால் இப்போ ஒன்றுமே அவள் கையில் இல்லை, எல்லாமே போயிடுச்சு. அப்போ பொருளாதாரம் போயிடுச்சு, ஆசீர்வாதம் போயிடுச்சு, கூட மனிதர்களும் அந்த உறவுகளும் அவளோடு இருந்ததாக இங்கே சொல்லப்படவில்லை. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா இருக்கும்போது நண்பர்கள் கூடி வராங்க, உறவினர்கள் கூடி வராங்க, கூட இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமில்லை என்ற சூழ்நிலைக்கு கடந்து வரும் பொழுது மனிதர்கள் அங்கே பக்கத்தில் இல்லாமல் போய்விடுகிறார்கள், உதவி செய்ய ஆட்கள் இல்லாமல் போய்விடுகிறார்கள். அவள் ஆஸ்தியை இழந்து போனாள், அவளுடைய உறவுகளையும் அவள் இழந்து போனாள். அவள் தனியாக அந்த இடத்துல இந்த வேதனையில் அவள் நின்று கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் மருத்துவத்துக்கு செலவு செய்து உங்களுடைய வருமானங்களை நீங்கள் இழந்து போய் கொண்டு இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். அதுபோல் உதவி செய்ய ஆள் இல்லாமல் தனியாக அந்த வியாதியின் பள்ளத்தாக்கில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய சூழ்நிலையை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுத்து இப்படிப்பட்ட வீணான செலவுகளிலிருந்து தேவன் உங்களை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய ஆஸ்தி, உங்களுடைய பொருளாதாரத்தின் நன்மை இப்படியாக அழிந்து போகாதபடிக்கு தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். யாரும் இல்லைனாலும் இந்த கடினமான பாதையில் உங்களை பலப்படுத்த, உங்களுக்கு உதவியாக இருக்க, உங்களுக்கு உற்சாகப்படுத்தி விசுவாச வார்த்தைகளை பேச கூட யாரும் இல்லை என்றாலும் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. அவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயம் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை மீட்டு எடுப்பார். இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திலிருந்து உங்களை தூக்கி விடுவார். அவர் உங்கள் மீட்பராய் இருக்கிறார், அவர் உங்கள் நாயகராய் இருக்கிறார், அவர் உங்கள் இரட்சகராய் இருக்கிறார். அவரை இருக்க பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் கேளுங்க, அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். இந்த தனிமையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அவர் உங்களுக்கு துணையாய் வந்து உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி போடுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் வளர்வீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உயர்வை, ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் பார்ப்பீர்கள். ஆகையால் இந்த நாளில் அவரை விசுவாசிப்போம்.
இயேசுவை விசுவாசிப்போம். தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. நீங்கள் சாட்சியாக எழும்பி நிற்க போகிறீர்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக சுத்தி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த போகிறார். மீண்டுமாய் அதே 26 கடைசி பகுதி நம்ம வாசிக்க கேட்போம். சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தம் அடையும் பொழுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ சுகப்படுத்த யாரும் இல்லை, பொருளாதாரம் எல்லாம் போயிடுச்சு, கூட உதவிக்கு யாரும் இல்லை. சுகம் இப்போ ஒரு மாத்திரையை போட்டால் கொஞ்ச நேரம் வழி இல்லை அப்படின்ற அந்த நிம்மதி கூட அவளுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் ஒரு ரிலீஃப், கொஞ்சம் ஒரு விடுதலை, நான் இந்த மாத்திரையை போடுறேன், இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், அப்போ கொஞ்சம் கூட அவளுக்கு ஒரு நிவாரணம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்குறோம். எவ்வளோ ஒரு வேதனைக்கான ஒரு காரியம். எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு சுகம் கிடைக்குமா, கொஞ்ச நேரம் நான் இளைப்பற முடியுமா, கொஞ்ச நேரம் நான் வேதனை இல்லாமல் இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட இருதயங்களை தேவன் நேசிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அவர் சமீபமாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அது மட்டுமல்ல, அப்படியாக இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம எடுக்கும் பொழுது அதன் மூலமாக உண்டாகும் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில மாத்திரைகளை போடும்போது, சில ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்கும் பொழுது அது நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை பாதிக்கிறதா இருக்கிறது. அப்போ ஒரு பக்கம் சுகம் இல்லை, அதே நேரத்தில் இன்னும் அதிக வேதனை, இன்னும் அதிக பிரச்சனைகள், இன்னும் அதிக வலிகள், பலவீனங்கள் இப்படியா சரீரத்தை தாக்குகிறதை நாம் பார்க்குறோம். எப்படியாவது எனக்கு சுகம் கிடச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் என்ன ட்ரீட்மெண்ட்டை சொன்னாலும், எவ்வளோ ஒரு வேதனை நிறைந்த காரியத்தை சொன்னாலும் அதை கடந்து போகிற ஜனங்களை நாம் பார்க்குறோம். எப்படியாவது எனக்கு ஒரு மீட்பு வந்துடாதா, எப்படியாவது நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேனா, எப்படியாவது நான் நல்லா வாழ மாட்டேனா அப்படின்ற ஆவலாய் ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்குறோம் அந்த டெஸ்டெல்லாம் எடுக்கிறதுக்கு கடந்து போகிற அந்த பாதை, அது ரொம்ப வேதனையான பாதையாக இருக்குது, கடினமான பாதையாக இருக்குது, வலியோடு வேதனையோடு அநேக நேரம் காத்திருக்க வேண்டிய காரியங்களாக இருக்குது. சில டெஸ்டெல்லாம் அவங்க எடுக்கணும் அப்படின்னா அந்த பாதை அது ஒரு துன்புறுத்துகிற ஒரு பாதையாக, வேதனையின் பாதையாக அவைகள் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்படியாக என்னதான் பாதையில் நான் கடந்து போனாலும் எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிராதா, எனக்கு ஒரு சுகம் கிடச்சிராதா, இதெல்லாம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றுக்கிறேனே, தாங்கிக்கிறேனே என்று ஏங்குகிற ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் அவர் இந்த வேதனைகளை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டார். இந்த வியாதிகளை அவர் சுமந்து கொண்டார். சிலுவையில் அவர் சுமந்து கொண்டபடியினால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டபடியினால், நம்முடைய வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால், நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால், சாபத்தின் விளைவாகிய இந்த பலவீனங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் இவைகளையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் நாம் சுகத்தோடு, செழிப்பாய், ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாய் வாழ முடியும். அதை நாம் விசுவாசிப்போம். தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிற உங்களை தேவன் மீட்டு எடுப்பார். இனி நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போய் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இதுக்கெல்லாம் நீங்கள் போய் நின்று உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய சரீரத்தையும் கெடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரை நம்புங்க, அவருடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே இருதயத்தில் வாங்க, இயேசுவே எனக்கு சுகத்தை கொடுங்க, என்னால் அதை தாங்க முடியல ஆண்டவர், இந்த வேதனையை தாங்க முடியல, இந்த வியாதியின் கூர் என்னை அதிகமாய் நெருக்குகிறது, எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு சுகத்தை கொடுங்க என்று அவருடைய நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால் தேவன் நிச்சயமாய் சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள அந்த ஸ்திரீ என்ன செய்தால் நாம் வாசிக்க கேட்போம். 27 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இந்த வசனத்தில் அவள் ரெண்டு காரியங்களை செய்கிறதாக சொல்லப்படுகிறது. முதல் அவள் செய்த காரியம், அவள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். அப்போ அந்த இடத்துல இயேசு அற்புதங்களை செய்கிறார், இயேசு ஜனங்களை விடுவிக்கிறார், இயேசு நன்மை செய்கிறார் என்று சொல்லி அவள் கேள்விப்படுறாள். அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையில் நமக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். அவர் பரிகாரியாகிய தேவன், அவர் சுகம் கொடுக்கிறவர், அவர் ஜனங்கள் யாரெல்லாம் அவர் இடத்துல வந்தாங்களோ எல்லாருக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அது கேள்விப்படுகிறோம் இல்லைங்களா. அப்போ அப்படியாக கேள்விப்படுகிற தருணத்தை தேவன் நமக்கும் கொடுத்துருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை அவங்க சாட்சியாக சொல்லும்போது, ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் கொடுத்துருக்கிறாரே, அவங்களுக்கு இந்த நன்மை செய்திருக்கிறாரே,
கேள்விப்படுகிற தருணங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். வேதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். வேதத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். நான் உன்னை சுகப்படுத்த முடியும், எனக்கு வல்லமை இருக்குது, நான் உன்னை பலப்படுத்த முடியும், நான் உன்னை விடுதலை செய்ய முடியும் என்று சொல்லி தேவன் வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அப்போட சத்தத்தை நம்ம கேட்கணும். நம்முடைய இருதயத்தை அந்த சத்தத்துக்கு திறந்து கொடுக்க வேண்டும். அவள் கேட்டால் அந்த வார்த்தையை அவள் விசுவாசித்தாள். இன்றைக்கி நம்ம வேதத்தை வாசிக்கிறோமே, அந்த வார்த்தையை எவ்வளவாய் நாம் விசுவாசிக்கிறோம். நாம் விசுவாசிக்கும் பொழுது விடுதலையை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவள் கேள்விப்பட்டாள். இயேசு என்கின்றவர், அவர் அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிறார், அவர்கிட்ட வரவங்கள்லாம் விடுதலையை பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட பொழுது, எனக்கும் ஒரு விடுதலை உண்டு என்று அவள் தன்னுடைய இருதயத்தில் நிர்ணயித்து கொண்டாள், நிச்சயித்து கொண்டாள். நானும் அவரை சந்திப்பேன், நானும் அவரை போய் பார்ப்பேன், நானும் அவரிடத்துலேருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை அவருடைய இருதயத்துக்குள்ளே கடந்து வந்துச்சு. ஆகையால் நாம் கேட்கிறவைகளில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் இயேசு செய்த அற்புதங்களை அதிகமாக தியானிக்க வேண்டும். அதை நாம் கேட்க வேண்டும். அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அதை தான் நம்ம பார்க்கணும், அதை தான் நம்ம கேட்கணும், அதை தான் நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் ஸ்திரப்படும். உலகத்தில் இருக்கிற இந்த வியாதி வந்துச்சு, இப்படி அழிஞ்சு போயிட்டாங்க, இப்படி கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்குறத நிறுத்துங்க. இந்த டாக்டர்கிட்ட இப்படி போனாங்க, அப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி தேவையற்ற செய்திகள், நெகட்டிவான காரியங்களை நீங்கள் கேட்காதிருப்பீர்களாக. எதை கேட்கணுமோ அதை மாத்திரம் கேளுங்கள். எது உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதோ அதை மாத்திரம் கேளுங்கள். இயேசு எங்கெல்லாம் நன்மை செய்திருக்கிறார், யாருக்கெல்லாம் நன்மை செய்திருக்கிறார், சாட்சிகளை கேளுங்க. தேவனுடைய வார்த்தையில் தேவன் செய்த அற்புதங்களை தியானிங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை தியானிங்க, வாசிங்க, அதையே வாசிங்க, அதையே உங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு போங்க. அப்படி நீங்கள் கொண்டு போகும்போது அது உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், உங்களுக்குள்ள விசுவாசத்தை அது கட்டி எழுப்பும். இரண்டாவதாக அவள் செய்த காரியம், நான் நிச்சயமாக அவரை போய் நான் சந்திப்பேன், அவரிடத்தில் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு தீர்மானத்தை அவள் இருதயத்தில் எடுத்தாள். அது மட்டும் இல்லை, அவள் என்ன சொன்னால், நான் இப்படி செஞ்சனா எனக்கு விடுதலை, நான் அவருடைய ஆடையின் ஓரத்தை போய் நான் தொட்டாயிலும் என்ன பண்ண போகிறேன், நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். அவள் விசுவாசித்தால், அவளுடைய இருதயத்தில் நிர்ணயித்தால், அதை தன் வாயினால் அறிக்கை செய்தாள். அப்போ அந்த இடத்துல அவள் செய்த காரியம், நான் போக போகிறேன், நான் தொட போகிறேன், நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் எவ்வளோ ஜனங்கள் நெருக்கினாலும், எவ்வளோ அவரை சுற்றி ஜனங்கள் இருந்தாலும் நான் கவலைப்பட போகிறதில்ல, எப்படியும் நான் போயிடுவேன், எப்படியும் அவருடைய ஆடையில் ஒரு சின்ன பகுதியை நான் தொற்றுவேன், நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று அவள் அறிக்கை செய்து கொண்டே இருந்தாள். அப்போ பாருங்கள், நாம் கேட்கிறோம், விசுவாசத்துக்குரிய காரியங்களை நாம் கேட்டு நம்முடைய விசுவாசத்தில் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த விசுவாசத்தை நாம் வாயத்திறந்து அறிக்கை செய்யும் பொழுது அது சூழ்நிலையை பாதிக்கிறது, நம்முடைய விசுவாசத்தை அது ஸ்திரப்படுத்துகிறது, விசுவாசத்தில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்மை நிலை நிற்க செய்கிறது. ஆகையால் எதை விசுவாசிக்கிறீர்களோ, எந்த வாக்குத்தத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு, நான் இதை சுகந்தரித்து கொள்ள போகிறேன், ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக என்னோட பேசியிருக்கிறாரு, இந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் சொந்தமாகும், நான் இதை பெற்றுக்கொண்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நீங்கள் நிர்ணயித்த காரியத்தை, விசுவாசிக்கிற காரியத்தை உங்கள் வாயினால் அறிக்கை செய்யுங்கள், அதை பேசுங்கள். அப்போ பேசும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்து நீ பேசும்போது பெரிய பருவதம் கூட பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழுன்னு சொல்கிறார். விசுவாசத்தோடு நிறுத்திடாதீங்க, விசுவாசித்து பேசுங்க. உங்கள் வியாதியை பார்த்து பேசுங்க, வியாதி என்கின்ற மலையை பார்த்து பேசுங்க. என்னுடைய சரீரத்தை விட்டு வெளியே போன்னு கட்டளை கொடுங்க, அந்த வியாதி உங்களை சரீரத்தை விட்டு வெளியே போகும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அடுத்ததாக 28 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இந்த இடத்துல அவள் செய்த காரியம், அவள் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவள் வந்து அவருக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அப்போ அவள் விசுவாசித்தாள், அதை அவள் அறிக்கை செய்தாள், அடுத்ததாக அதை அவள் செயல்படுத்தினார். அங்கே அநேக ஜனங்கள் இருந்தாங்க, ஆனாலும் அவள் என்ன பண்ணாள், சோர்ந்து போகலை, எப்படியோ முன்னேறி வந்து அவருக்கு பின்பாக வந்து அவருடைய ஆடையை அவள் தொட்டாள். அப்போ
அந்த விசுவாசத்தை செயல்படுத்துகிறவளாக அவள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது அதில் நிச்சயமாக ஒரு ஆசிர்வாதம் உண்டு. அதிலிருந்து சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதிலிருந்து விடுதலை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவள் செயல்பட்டதுனால அவள் அந்த இடத்துல சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ ஏன் அவள் வந்து நேரடியாக நான் வந்து ஆண்டவரை பார்த்து நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், அவர்கிட்ட கேட்டு நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவள் யோசிக்கலை. அப்படின்னா அவளுக்கு இருந்த வியாதி அப்படிப்பட்ட ஒரு வியாதியாக இருந்தது. அவள் ஊருக்கு வெளியே தான் இருக்கணும், அவள் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற கட்டளை அங்கு இருந்தது. ஆகையால் அப்படியாக அவள் அதை கடந்து வரும் பொழுது, அந்த கட்டளையை மீறி வரும்போது அந்த இடத்துல ஜனங்கள் பார்த்தார்கள் என்றால் அவர்கள் அவளை என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக இயேசுக்கிட்ட அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ இயேசுவும் அவர் கட்டளைகளை கை கொள்ளுகிறவராய் இருப்பாரோ என்று சொல்லி அவள் எண்ணி, அவரும் எனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரே அப்படின்ற ஒரு பயத்தினால் அவள் என்ன பண்ணலை, தன்னுடைய காரியத்தை அவள் வெளிப்பிரகாரமாக சொல்ல விரும்பவில்லை. சில நேரத்தில் சில வியாதிகளை நம்ம போய் ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். சில காரியங்கள் நம்மளால் சொல்ல முடியாத பலவீனங்கள், வியாதிகள் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். எப்படி இதை சொல்கிறது, எப்படி இதை ஷேர் பண்ணுறது, எப்படி இதை டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தோம் என்றாலும் கூட தேவன் அதை அறிந்திருக்கிறார். அப்போ மற்றவங்கக்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை, இல்லை சொன்னால் அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, அவங்க எப்படி நம்மளை நடத்துவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட தேவன் உங்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார், அவருடைய சூழ்நிலையை அவர் பார்க்கிறார். அவர் விடுதலையை கொடுக்க அவர் ஆவலாய் காத்திருக்கிறவராக இருக்கிறார். அவர்கிட்ட நீங்கள் போய் மற்றவங்ககிட்ட சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, டாக்டரை போய் சந்திக்க முடியலனாலும் பரவாயில்ல, இயேசு உங்கள் டாக்டராக இருக்கிறார். அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய காரியங்களை நீங்கள் சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அப்போ இந்த ஸ்திரீ அப்படியாக யோசித்து கொண்டு, நான் நேரடியாக போய் இந்த காரியத்தை சொல்ல முடியாது என்கின்ற சூழ்நிலையின் நிமித்தமாக தான் அவள் என்ன பண்ணுறான், அவருடைய ஆடையின் ஓரத்தையாவது தொட்டு என்ன பண்ணுவேன், நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு அவள் தீர்மானிக்கிறான். அப்போ சுகம் நிச்சயமாய் இயேசுவினிடத்தில் உண்டு என்கின்ற நிச்சயம் அவகிட்ட இருந்துச்சு. ஆனால் அவள் போய் சொல்லி பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை நான் இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன், முன்னேறி போக போகிறேன், நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்தா, ஐயோ என்னால் போக முடியாது, என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு இந்த பாக்கியம் இல்லையே, மற்றவங்கள்லாம் போய் சொல்லி பெற்றுக்கொள்கிறாங்களே, ஆனால் என்னால் இதை செய்ய முடியாதே அப்படின்னு அவள் சோர்ந்து போகவில்லை. சுகம் இருப்பது என்பதை அவர் அறிந்து கொண்டார். எனக்கு சுகம் வேணும் என்கின்ற நிச்சயமும் உறுதியும் அவளுக்குள்ளே இருந்துச்சு. சில நேரத்தில் அந்த பலவீனங்கள்லாம் நம்மளை இப்படி நெருக்கும்போது நம்ம போய் எழும்பி அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுகணும் அப்படின்ற அந்த விசுவாசமே நமக்குள்ளே இல்லாதபடிக்கு சத்துரு என்ன பண்ணுறான், மனமடிவாக்கி போடுறான். உன்னாலெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது, உன்னாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நீ இப்படி தான், நீ உன் வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்ற எண்ணங்களை பிசாசு போடுகிறவனாக இருக்கிறான். அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடாதிருப்பீர்களாக, அந்த எண்ணங்களை நீங்கள் மேற்கொண்டு எழும்புவீர்களாக. தேவனிடத்தில் நீங்கள் போகும்போது அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள்கிட்டயோ இல்லை டாக்டர்ஸ்கிட்டயோ நீங்கள் போக முடியாமல் இருக்கலாம், நீங்கள் ஷேர் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு சகலத்தையும் அறிந்தவர், அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பது நிச்சயம். அப்போ நீங்கள் எழும்ப வேண்டும், எழும்பி ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். நான் சுகத்தை பெற்றுக்கொண்டே தீர்வேன் என்று ஒரு மன உறுதியோடு நீங்கள் வைராக்கியமாய் எழும்புவீர்கள் என்றால் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கிற காரியம், அங்கே நியாயப்பிரமாணம் அவளுக்கு தடையாக இருந்தது. ஆனால் அவளுடைய விசுவாசம் அந்த தடையை தாண்டி இயேசுவை போய் தொடுவதற்கு அவளை உந்தி தள்ளியதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தடைகள் நம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உண்டாகலாம். தடைகள், பலவிதமான தடைகள் இருக்கலாம். நம்ம போகிறதுக்கு, நம்ம விசுவாசிப்பதற்கு, நம்ம வார்த்தையை அறிக்கை செய்வதற்கு எப்படிப்பட்ட தடைகளைனாலும் பிசாசு கொண்டு வரோம். மனிதர்கள் மூலமாக பேசுவோம், இல்லைனா இந்த நெகட்டிவான எண்ணங்களை போடுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி நெகட்டிவான காரியங்களை நம்ம கேட்க அவன் அப்படியாக காரியங்களை செய்வான். ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. தடைகள் என்பது உண்டாகும். ஆனால் தடைகளை கண்டு சோர்ந்து போகாமல் தடைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தடைகளை மேற்கொண்டு வரும்பொழுது தேவனுடைய சுகத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட சுகத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. அவளுக்குள்ளே இருந்த விசுவாசம் அந்த சுகத்தை தேவனிடத்திலிருந்து ஒரு மேக்னெட்டை போல இழுத்து கொள்ள
அந்த சுகம் அவள்கிட்ட வந்து சேர்ந்ததை நாம் பார்க்குறோம். அவள் தொட்ட மாத்திரத்தில் தேவனுடைய வல்லமை அவளுடைய சரீரத்துக்குள்ளே கடந்து சென்றது. அந்த நிமிஷமே அவள் விடுதலையை பெற்றுக்கொண்டாள், சுகத்தை பெற்றுக்கொண்டாள், விடுதலையை பெற்றுக்கொண்டாள். அப்படியாக விசுவாசத்துக்கு இருக்கிற வல்லமை நாம் பார்க்குறோம். நாம் விசுவாசிக்கும் போது அந்த வல்லமையை, தேவனிடத்தில் இருக்கிற வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த விசுவாசம் ஒரு காந்தத்தை போல இழுத்து கொள்ளத்தக்கதாக அது செயல்படுகிறதா இருக்கிறது. இன்றைக்கி எத்தனை பேர் விசுவாசிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா கத்தாவே, நீர் விசுவாசிக்கும் பொழுது சுகத்தை எங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அப்பா, இந்த பலவீனத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில், அப்பா இத்தனை வருஷம் இந்த பாடு எனக்கு இருக்கிறது, இந்த வேதனை எனக்கு இருக்கிறது என்று அப்படியாக அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அப்பா பிள்ளைகள் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற அந்த வேலையில், விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற அந்த வேலையில், அப்பா கத்தாவை, தங்கள் கேட்ட இந்த வார்த்தை அவர்கள் அப்படியே நம்பி, என் தேவன் எனக்கு சுகம் கொடுப்பார், அவர் என் பரிகாரி, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லி இப்பொழுது விசுவாசித்து அறிக்கை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் நன்மை செய்வீராக. அவருடைய விசுவாசம் இப்பொழுது எழும்பட்டும், அவருடைய நம்பிக்கை இப்பொழுது எழும்பட்டும், உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை அவர்களை தொடட்டும். அப்பா, எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும். அப்பா, இந்த பலவீனத்தின் நிமித்தமாக அவங்க இழந்து போன எந்த காரியமாக இருந்தாலும், அப்பா கதவை, பொருளாதாரமாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், குடும்பத்தின் சமாதானம் சந்தோஷமாக இருந்தாலும், எல்லாம் இப்பொழுது மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நீர் சுகத்தை கொடுத்து மீண்டும் இழந்து போன எல்லாவற்றையும் கொடுப்பீராக. உம்முடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடட்டும். நீர் பரிகாரியாகிய தேவன். அப்பா, சுகமே கொடுக்க முடியாது, சுகமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று டாக்டர்ஸுடைய அறிக்கைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. நீங்கள் வாழ்க்கை முழுமையாக இந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் எடுத்துதாகணும், இந்த டேப்லெட் எடுத்துதாகணும், இந்த காரியத்தை நீங்கள் செய்துதான் ஆகணும் என்று சொன்ன அந்த அறிக்கைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் கேன்சல் ஆவதாக. இயேசுவின் நாமத்தினால் சுகத்தை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. புதிய சரீரத்தில் பலனை நாங்கள் பேசுகிறோம். புது சிருஷ்டியாய் நீர் மாற்றுவீராக, புது பலனை கொடுப்பீராக, புது அவயவங்களை உண்டு பண்ணுவீராக. சரீரத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் இப்பொழுது உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். உச்சன் தலையிலிருந்து உள்ளங் கால்கள் வரைக்கும் ஒவ்வொரு செல்லிலையும் ஒவ்வொரு அவயவங்களிலும் உங்களுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. நீர் பரிகாரியாகிய தேவன், நீர் சுகத்தை கொடுப்பீராக. உம்முடைய ஜீவன் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் பாயட்டும். எல்லா சாபங்கள் மூலமாக வந்த எல்லா வியாதிகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். நீர் சாபமான படியினால் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் எல்லா சாபங்களும் இப்பொழுது ஒளிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் நீ சுகத்தை கொடுப்பீராக. ஒவ்வொருவரும் பலனை அடைந்து கொள்வார்களாக. அப்பா, பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை சுகப்படுத்தினவர் எப்பா, பெரும்பாடுல அப்பா, வேதனையில அப்பா கத்தவை, அங்கலாய்ப்புல அப்பா கத்தவை, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிற அப்பா பிள்ளைகள் இப்பொழுது உம்முடைய வல்லமையை உணர்வார்களாக. நீர் கத்தாவே ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் சாட்சிகளாய் நிற்க வைப்பீராக. அந்த ஸ்திரீயை ஒரு சாட்சியாய் எழும்பி நிற்க வைத்தீரே அப்பா. இவர்கள் ஒவ்வொருவரும் விடுதலையை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் ஜீவிப்பார்களாக. நீர் இதை செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். உடைய வல்லமை அநேகரை விடுவித்திருக்கிறதற்காக நன்றி, சுகப்படுத்தியிருக்கிறதற்காக நன்றி. ஒரு விஷயம், நம்ம அப்படியே இருக்கிற இடங்களில் ஆண்டவர் செய்த நன்மைக்காக, கொடுத்த சுகத்துக்காக நம்ம நன்றி சொல்லலாமா? நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வி தேங்க்யூ லார்ட், வி தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். சுகத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. தேவன் பரிபூர்ண சுகத்தை நிச்சயமாக அவங்களுக்கு கொடுப்பார். சாட்சியாக நிற்பீர்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.